ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் காரை பிடி கொழுக்கட்டை இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி ஈஸியான முறையில் ரெண்டும் செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வீட்லேயே அரைச்சி ரெடி பண்ண மாவு தாங்க எடுத்திருக்கேன் இது எப்படி ரெடி பண்ணுங்கிறத நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா பார்த்துக்கோங்க நான் சொல்கிற இதே மெத்தடில் கடையில் வாங்கின மாவு கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு காரப்பிடி குழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சோடனே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சிங்க உளுத்தம் பருப்பு போட்டோடனே இது கூடவே பார்த்திங்கன்னா நான் சின்ன ஸ்பூனாக எடுத்திருக்கேன் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக வந்தோடனே இது கூடவே கொஞ்சமாக துருவுனே இஞ்சி சேர்த்திக்கோங்க இஞ்சி சேர்த்திக்கிட்டு காரத்துக்காக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு மாவு எடுக்க போகிறேன் அதனால் இதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்திக்கிட்டேங்க ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துனிங்கன்னா அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வரணும் இந்த மாதிரி தலை தழுன்னு கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி மாவு சேர்க்காதீங்க பிசு பிசுனாயிரும் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்ச உடனே ஃபஸ்ட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்த ஒரு கப் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நம்ம போட்ட வர எல்லாம் பார்த்திங்கன்னா வெந்து ஒன்று போல் நல்லா திரண்டு வரும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த பதத்துக்கு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை இதுலேயே இப்படியே வைக்காதீங்க இது வேறொரு பிளேட்டில் மாற்றிட்டு அதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கும் ஒரு கப்பு மாவு தாங்க எடுக்க போகிறேன் அதுக்கு இன்றைக்கி கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க இது இனிப்பு கரெக்டாக இருக்கும் இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க கப்பு வெள்ளம் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்திக்கோங்க ஒரு கப்பு மாவு அரை கப்பு வெள்ளம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதுங்க ரொம்ப தளத்தளன்னு கொதிக்கணுங்கிறது இல்லை வெள்ளம் கொதித்து நல்லா வெள்ளமெல்லாம் கரைஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம எதில் மாவு போட்டு கிளறோமோ அந்த கடாயில் ஒரு வடி வச்சு நல்லா வடித்துக்கோங்க இந்த வெள்ளத்தில் மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு வடி வச்சு நல்லா அந்த வெள்ளை கரைசலில் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ அந்த கரைசலில் கால் கப்பு தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க இது கூடவே கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப குலைவாக வேக வைக்கக்கூடாது ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் இந்த வெள்ளைக்கரைசல் கூட சேர்த்திக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கருப்பு எள்ளு வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்திக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க இனிப்புங்கிறதுனால உப்பு சேர்த்திக்கணும் லைட்டாக சேர்த்துட்டு இது கூட கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்திக்கோங்க நெய் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா கொதி வரணும் அளவுக்கு தலை தளன்னு கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அந்த காரக்குழு செஞ்ச மாதிரியே தாங்க கொதி வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை சிம்மியில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் மாவு சேர்க்குறதுனால இந்த ரெண்டு விதமான கொழுக்கட்டிக்குமே மாவு ஒரு கட்டி கூட விழாதுங்க இந்த மாதிரி கையெடுக்காமல் நம்ம கிளறிக்கிட்டே எடுக்கணும் இதுக்கு மெயினே பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சு கிளறதான் கொஞ்சம் கூட கட்டியே விழுகாதுங்க அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மாவு திரண்டு வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதையும் பார்த்திங்கன்னா வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கணும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் மாவை இதை தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதையும் நம்ம காரக்குழு வீட்டுக்கு மாதிரியே அதே கடாயில் வைக்காமல் வேற ஒரு பிளேட்டுக்கு இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இது நல்லா ஆறட்டும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த கார கொழுக்கட்டை மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ கை வச்சு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பெசைகிற மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சி விட்டுக்கோங்க பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவை இந்த மாதிரி இப்போ கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிக்கோங்க நல்லெண்ணெய் தடவிட்டு நம்ம என்ன சைஸ்க்கு கொழுக்கட்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சி விரலால் இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிடிச்சி சேஃப்கி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சைஸ் வேணாலும் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாங்க எண்ணெயும் பார்த்திங்கன்னா கையில் அதிகமாக தடவணும்னு இல்லை கொஞ்சமாக லைட்டாக ஒரு நாலஞ்சு கொழுக்கட்டைக்கு ஒரு டைம் தடவுனிங்கன்னா போதும் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவையும் கொழுக்கட்டை சேஃப்பில் பிடிச்சி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி இட்லி பிளேட் வச்சு நம்ம எப்பவும் இட்லி வைக்கிற மாதிரி நான் துணி ஈர துணி போட்டிருக்கேங்க நீங்கள் வேணுன்னா அந்த துணிக்கு பதிலாக வாழையில் கூட போட்டு இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிறது இல்லைங்க ஆல்ரெடி மாவு வெந்திருக்கும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சிங்கன்னா போதும் காரக்கொழுக்கட்டை வேகிறதுக்குள்ளே நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு உண்டான மாவும் பார்த்திங்கன்னா ஆறி இருக்கும் அதையும் நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா கையில் நெய் தடவிக்கோங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெய் தடவிட்டு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டியாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் பார்த்திங்கன்னா எல்லா மாவையும் இந்த மாதிரி நான் பிடி கொழுக்கட்டியாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நமக்கு கொழுக்கட்டை வெந்திருக்குங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நேரம்லாம் வேக வேணுங்கிறது இல்லை சூப்பராக காரக்குழுக்கட்டையே ரெடி ஆயிடுச்சுங்க இதை எடுத்து நம்ம ஒரு வேறொரு பிளேட்டில் வச்சு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது அதே இட்லி பாத்திரத்தில் நான் பார்த்தீங்கன்னா இனிப்பு குழுக்கட்டையும் அதே மாதிரி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுக்கணுங்க இன்னொன்று இதில் இனிப்பு குழுக்கட்டையும் காரக்குழுக்கட்டையும் ஒரே பிளேட்டில் வச்சு வேக வச்சிடாதீங்க தனித்தனியாக வச்சு வேக வச்சுக்கோங்க நம்ம கார வேக வச்ச மாதிரியே பத்து நிமிஷம் இனிப்பு பிடிக்கொழுக்கட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா இனிப்பு பிடி கொழுக்கட்டையும் சூப்பராக வெந்து நல்லா வாசனையோடு வெந்து வந்துருச்சுங்க இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளேட்டுக்கு எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க ஈஸியான முறையிலே நம்ம காரப்பிடி கொழுக்கட்டை இனிப்பு பிடி கொழுக்கட்டை டக்குன்னு ரெடி பண்ணியாச்சுங்க இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாகவே இருக்குங்க பாருங்கள் இந்த பிடி கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இனிப்பு பிடி கார காரப்பிடி கொழுக்கட்டை ரெண்டுமே ரொம்ப நேரம் வரைக்குமே வச்சுருந்தாலுமே சாஃப்ட்டாகவே இருக்குங்க நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு டக்குன்னு இந்த ரெண்டு விதமான கொழுக்கட்டையும் செஞ்சு விநாயகருக்கு படைங்க எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்